நீலகிரி மாவட்ட மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை பெறுவதில் கூடுதல் சலுகை. மலை மாவட்ட பெண்களின் முன்னேற்றத்திற்காகவே உருவாக்கப்பட்ட மலை அரசு திட்டம். தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் 15 செப்டம்பர் 2023 தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 15 லட்சம் பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். உழைக்கும் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இவ்வாறான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மலை மாவட்டம் என்பதால் பெண்கள் மாதாந்திர உரிமை தொகையை பெறுவதற்காக வங்கிகளை நாடி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் மலை மாவட்ட மக்களின் சேமிப்பு பழக்கத்தை அதிகரிக்கும் விதமாக நீலகிரி மாவட்ட கூட்டுறவு வங்கியின் சார்பாக மலையரசு திட்டம் என்ற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பற்றிய விவரங்களை வங்கி அலுவலர்கள் மற்றும் இந்த திட்டத்தால் பயனடைந்த மக்கள் மலையரசி திட்டத்தை பற்றி விவரிக்கையில், வணக்கம். எனது பெயர் அனுஷியா. நான் நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தி உரிமை தொகை மகளிருக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் மலையரசி மகளிர் தொடர் வைப்பு தொகை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எவ்ரி மாதம் எல்லா மாதமும் 15ஆம் தேதி வரும் மகளிர் தொகையானது 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மக்களின் சேவைக்காக அவங்க அக்கௌண்ட்லேருந்து டைரக்டாக வந்து பிடித்தம் செய்கிற மாதிரி மக்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 100 ரூபாவும் போடலாம், 1000 ரூபாவும் போடலாம். அது வந்து 7.5%, அதாவது 7.50% வந்து வட்டி வந்து அந்த மகளிர் மலையரசி திட்டத்துக்கு வந்து நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. 2349 கணக்கு வந்து ஆர்டி மலையரசி ஸ்கீம், அதாவது வந்து தொடங்கப்பட்டு அதில் வந்து எல்லா மாதமும் 15ஆம் தேதி மக்கள் வர வேண்டிய தேவையில்லை. வயசானவங்களும் இருக்காங்க, சின்னவங்க ஒரு 20 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க. யாரும் பேங்க்குக்கு வர முடியாதவங்கெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்டை டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து அதாவது மலையரசி திட்டத்துக்கு வந்து மாற்ற சொல்லி எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ புதியதாக இந்த மலையரசி ஸ்கீம் வந்து தொடங்க விருப்பம் உள்ள மக்கள் வந்து நீலகிரி மாவட்ட கூட்டுறவு வங்கிக்கு வரும்போது நாங்கள் ஒரு ஆர்டி ஃபார்ம் அவங்ககிட்டருந்து வாங்கி எல்லா மாதமும் அவங்க அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக 15ஆம் தேதி வந்து மலையரசி திட்டத்திற்கு செல்லும்படியாக நாங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மகளிர் மலையரசி திட்டத்திற்கு வந்து 7.5%, அதாவது எங்கே எந்த இதுவும் கொடுக்காமல் புதுசாக அறிமுகப்படுத்தி உள்ளோம். எல்லாத்துக்கும் இந்த நார்மல் ஆர்டி போடுறவங்களுக்கும் 7% தான். அந்த ஆர்டி மலையரசி ஸ்கீமுக்கு மட்டும் நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி 7.50% வந்து சிறப்பு வட்டி வந்து நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. வணக்கம். எல் சுகந்தி. இந்த நீலகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை கிளையில் மேலாளராக, வங்கியல் மேலாளராக பணிபுரிந்து வருகிறேன். 555 நாட்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு 8.5%, மற்றவர்களுக்கு 555 நாட்களுக்கு 8% உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. வணக்கம். என் பேர் பிரசன்யா. நான் கூட்டுறவு வங்கியில் வந்து என்னோடய சேமிப்பு கணக்கை நான் ரொம்ப நாளாகவே நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து கலைஞரோட உரிமை தொகை மாதம் மாதம் வந்துட்டுருக்கு. அதை வந்து எப்போவுமே எடுத்தோன்னா நம்ம செலவு பண்ணுறது தான் வழக்கம். ஒரு சேவிங்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தோண்டிகிட்டே இருக்குது, பட் வந்து செலவு பண்ணுறக்கே கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து பேங்க்கில் வந்து இந்த மக்கள் மலையரசி ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகபட்சமாக தரதா சொன்னாங்க. டைரெக்டாக எங்களுடைய மகளிர் உரிமை தொகை கிரெடிட் ஆனோன்னு அதிலிருந்து நாங்களே பேங்க்குக்கு வரவொன்னே அதுலேருந்து டைரெக்டாகவே கிரெடிட் எடுத்துப்பாங்க. இது மூலிமா எங்களுக்கு ஃப்யூச்சர் சேவிங்ஸ் நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறோம். அது மூலிமா கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். கூட்டுறவு வங்கிக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் வந்து மாலா டேவிட். நான் வந்து வண்டி சொல்ல ஊட்டியில் வண்டி சொல்ல பகுதியில் இருக்கேன். நான் மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கேன். எனக்கு இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வருது. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம மாதம் மாதம் எடுத்து கண்டிப்பாக ஏதோ ஒரு செலவு சேர்ந்துடுறோம். ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து மலையரசி திட்டத்தில் வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த உரிமை தொகையை வந்து நம்ம இந்த பேங்க்கில் வந்து நம்ம அதை எடுத்து நம்ம வந்து ஆர்டியாக போடும்போது நமக்கு 8% வட்டி கிடைக்குது. நம்ம வந்து எப்போவுமே எல்லா காசுமே மெயினாக பெண்கள் வந்து எல்லா காசுமே எடுத்து செலவு செய்துடுறோம். எதுக்குமே நம்ம சேமிப்பு வைக்கிறதில்ல. எப்போவுமே ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கும் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டோ ஏதோ ஒன்று கேட்கும்போது யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்தில் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குன்னு நம்ம
அரசாங்கம் வந்து நம்ம கொடுக்குற அந்த உரிமை தொகையை வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம மாதம் மாதம் நம்ம எடுக்கிற அந்த 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் எடுத்து நம்ம ஆர்டி போட்டுட்டு வரும்போது அதில் 8% வட்டி கிடைக்குது. அது நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம அதை எடுக்கக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும். அதனால் இந்த உரிமை தொகையை வந்து யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இதனால் நல்ல பயன் இருக்குது. இந்த பயன் அடைஞ்சிட்டு எல்லாருமே பயன்பெறணும்னு சொல்லிட்டுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.